எதற்காக தவம் செய்யணும்? நாமெல்லாம் தவம் செய்து பழகிறோம், எதுக்காக செய்யணும்? ஏன் மன ஒருநிலைப்படணும்? கேள்விக்கு மேலே கேள்வி. ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு முயற்சியில் நாம் இறங்கக்கூடாது. ஒரு முயற்சின்னு ஒன்று எடுக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? இப்போ தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், தியானம் வருதா? அதில் நிறைய எண்ணங்கள் வருதா? ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் தான் வருது. அப்பப்போ லேசாக ஒரு உணர்வும் கிடைக்குது. சிரமப்படுகிறோம். சொல்லப்போனால் இது ஒரு விதமான டார்ச்சர். மெடிடேஷன் வந்து ஒரு விதமான டார்ச்சர். ஏதோ கண்ணை மூடி இருக்கிறோம். அதனால் நோக்கம் வேணும், எதற்காக தவம் செய்கிறோம். தெரியாதுங்களா? ஒருத்தர் தன்னை உணர்றதுக்குன்னு சொல்கிறார். சரியான வார்த்தை தன்னை உணர்வதற்கு. இப்போ நேற்று சொன்னேன், கன்னியாகுமரியில் ஒரு கிறித்துவ பாதிரியாரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர், ஒரு அத்வைதி. ஆனால் அவர் சொன்னார், இந்த கல் இறைவனே இந்த கல்லாக வெளிப்பட்டிருக்கிறார், ஆனால் இந்த கல் இறைவன் அல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போது அந்த நேரத்தில் என்ன சரியான்னு கேட்டார். நான் அந்த இடத்துல சரியில்லைன்னு சொல்ல முடியாது, பெருசாக ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியாது. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து அங்கே இதே மாதிரி ஒரு சத்சங்கம். அந்த சத்சங்கம் ஆரம்பிக்கிற போது அந்த ஃபாதரை கூப்பிட்டு இனாகுரேட் பண்ண சொன்னோம். ஏன்னா அவருடைய இடம் இல்லையா, அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவர் அதே மாதிரி ஃபங்க்ஷனை ஆரம்பித்து வச்சார். உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தவம் பண்ணிவிட்டு இந்த நடந்த கதையை அப்படியே சொன்னேன். இப்படி இந்த ஃபாதரை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சந்திக்கும்போது அவங்க இப்படி கேட்டாங்க, சரிதானான். இப்போ அதை பற்றி இப்போ ஒரு விளக்கம் பார்க்கலாம் சொல்லிட்டு சொன்னேன். இந்த பழமாக வெளிப்பட்டிருப்பது இறைவனே, ஆனால் இந்த பழத்திற்கு தான் இறைவன் என்று தெரியாது மட்டுமில்லை, அறிய முடியாது. இந்த பழம் நினச்சிதுன்னா தன்னை அறிய முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சொல்லி, அப்புறம் ஒவ்வொரு ஜீவயினங்களாக சொல்லி, கடைசியில் யானை. யானை விலங்குலேயே மிகப்பெரிய விலங்கு. அந்த யானையாக வெளிப்பட்டிருப்பதும் இறைவனே, ஆனால் அந்த யானை இறைவன் அல்ல. ஏனென்றால் யானைக்கு தன்னை இறைவனாக அறிய முடியாது. அப்போது அப்படியே சொல்லிவிட்டு, இப்போ நாமெல்லாம் மனுஷனாக இருக்கோம், ஆனால் இறைவனே எதுவாக வெளிப்பட்டிருக்கிறான்? நானாகவும் நீயாகவும் அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் இதுவாகவும் எதுவாகவும் வெளிப்பட்டிருப்பது இறைவனே. ஆனால் மனிதனுக்கு தன்னை இறைவனாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃபாதருக்கு முகம் கொஞ்சம் சுருங்கிச்சு, பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் என்ன நிரூபிக்க சொல்கிறாருன்னா, இந்த உலகமாக ஜீவ இனங்களாக வெளிப்பட்டிருப்பது இறைவன்தான், ஆனால் மீண்டும் இறைவனாக ஆக முடியாது என்பது அவருடைய கருத்து. நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை இறைவனாக அறிய முடியும், தகுதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ சொன்னேன், இயேசு மகான், அவரும் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தவர். அந்த மதங்கள் பலவாறு சொல்லுது, அது வேறு, அது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஆழமான பற்று, பல விதமாக சொல்லலாம். ஆனால் உண்மையில் இயேசு மகான் ஒரு மனிதனாக பிறந்தவர். ஒரு 13 வயசு 14 வயசு ஆகிற போது அவருக்கு குண்டலினி யோகம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திபெத்தில் ஜென் மாஸ்டர்ஸ்ட அங்கே கற்று இதே மாதிரி எல்லாம் தெரிந்து ஒரு நாள் அவர் தன்னை உணர்ந்து கொண்டார். என்னவாக? இறைவனாக. தன்னை தான் உணர்ந்து கொண்டார். அந்த உணர்ந்த நிலையில் இதுதான் தெய்வம் என்பது அறிந்து கொண்டு, அவருடைய ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் என்னன்னா, ஐ ஆம் த ட்ரூத், நானே சத்தியமாக இருக்கிறேன் என்று இயேசு மகான் சொன்னார். பிற்பாடு தான் அவர் மகான். அது வரைக்கும் அவர் வெறும் இயேசு தான். தன்னை உணர்ந்த பிறகு அவர் மகான். எப்படி ஒரு இயேசு தன்னை இறைவனாக உணர்ந்து கொண்டு அதை அறிவித்தாரோ,
அது மாதிரி இந்த வார்த்தை தான் பயன்படுத்தினேன். ஒரு சுப்பனுக்கும் குப்பனுக்கும் அதே வாய்ப்பு இருக்கிறது. யார் அந்த சுப்பனும் குப்பனும்? ராதாகிருஷ்ணனும் நீங்களும். சரிதானா? இது அந்த ஃபாதருக்கு அவ்வளவு ஜீர்ணிக்க முடியாத கருத்து. ஆனால் உண்மை என்னவென்றால், இறைவன் எது இறைவன் சொன்னால், எது இறைவன் நம்ம சிந்தனைக்கு எடுத்துட்டோம், வெளி எல்லையற்ற பரவெளிதான் எல்லா தோற்றத்திற்கும் மூல காரணம், மூலப்பொருள். எது தெய்வமாக ஞானிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒன்று அனைத்து தோற்றத்திற்கும் மூலமோ காரணமோ அதுதான் தெய்வம், காரணப்பொருள் அல்லது மூலப்பொருள். அப்போ எளிதாக சின்ன ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, மூலப்பொருள் இல்லாமல் தோற்றப்பொருள் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சரிதானா? இப்போ உதாரணமாக நான் கையில் மோதிரம் போட்டிருக்கிறேன், இது என்னன்னு சொல்கிறேன், அதாவது இந்த வடிவத்தில் இருந்தால் அதுக்கு என்ன பேர், இந்த வடிவத்தில் இருந்தால் ஜிபிக்கி, இந்த வடிவத்தில் இருந்தால் செயின். மூலப்பொருள் என்ன? தங்கம். இந்த மோதிரத்தில் தங்கம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஜிமிக்கில இருக்கு. அதாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம், மூலப்பொருள் இல்லாமல் தோற்றப்பொருள் இல்லை. இப்போ நான் ஒரு தோற்றப்பொருள் அப்படிதானே, இந்த தோற்றப்பொருளில் மூலப்பொருள் இருக்குமா இருக்காதா? அப்போ நீங்களும் தோற்றப்பொருள், உங்களுக்குள்ள மூலப்பொருள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். மூலப்பொருள் தான் தெய்வம். அப்போ நமக்குள் என்ன இருக்கு? தெய்வம் இருக்கு. இதில் எத்தனையோ சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் மொழி வழக்கில், ஆனால் மிக உயர்ந்த சொல்லாக, மதிப்புக்குரிய சொல்லாக எதை நாம் குறிப்பிடுகிறோம்? இறைவன், தெய்வம் என்ற சொல் அனைத்து சொற்களிலும் ஒரு உன்னதமான மதிப்புக்குரிய, எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு சொல் இறைவன். அது எதை குறிக்கிற சொல்? மூலப்பொருள். அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி. அப்போ நாம் வெளியில் இருக்கிற பொருளை தேடுவதற்கு காலம் அதிகமாக செலவு செய்யணுமா, இறைவன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு பொருளை குறிக்கிற அந்த சொல் நமக்குள்ளே இருக்குது, அதை உணர்ந்து அறிவதற்கு கொஞ்சம் காலம் அதிகமாக செலவு பண்ணணுமா? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இறைவன் என்ற சொல் வந்து ஒப்பு ஓமையற்ற சொல் அப்படித்தானே? அப்போ அதை தெரிந்து கொள்வதற்கு முயலணுமா? சாதாரண இந்த பொருட்கள் எதுக்கு நாம் முயற்சி அதிகமாக எடுக்கணும்? ஆனால் நம்ம எடுத்துருக்குறோமா? இதுதான் இந்த உலக அளவில் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம். மூலப்பொருளை அறிவதற்கு, மூலப்பொருளோ நிகரற்ற பொருள், உணர்ந்தவர்கள் சொல்லும்போது அது நிகரற்ற என்று சொன்னால், சாதாரண பொருள் நமக்கு என்ன மகிழ்ச்சியை தருதோ, ஒரு அல்வா சாப்பிட்றோம் நல்லாயிருக்கு சொல்கிறோமா இல்லையா? அதனால் அல்வா எல்லோரும் விரும்புகிறோம். ஒரு நல்ல இசையை கேட்குறோம், ரொம்ப நல்லாயிருக்கு இசையை விரும்புகிறோம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு காட்சியை பார்க்குறோம், சுற்றுலா வரோம், எல்லாம் எதற்கு? மகிழ்ச்சி. ஆனால் அப்படி பொருள் மூலமாக, மனித உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சிறிய மகிழ்ச்சியா பெரிய மகிழ்ச்சியா? சின்னது. அதனால் தான் அதுக்கு சிற்றின்பம்னு பேர் வச்சுருக்கோம். சிற்றின்பம் என்று சொன்னால், புலன்கள் மூலமாக பெறக்கூடிய இன்பம், அளவும் குறைச்சல், காலமும் சிறிது அளவு, சிறிது நேரம், அப்படி தானே? ஆனால் அந்த மனசுக்கு என்ன வேணும்? சிறிது நேரம் வேணுமா, சிறிது அளவு வேணுமா, அல்லது பெரும் அளவு வேணுமா? பெரிய அளவுக்கு இன்பம் வேணும். ஆகினால் தான் நம்ம என்ன செய்கிறோம், எந்த ஒன்றிலிருந்து நமக்கு இதுவரைக்கும் இன்பம் கிடைச்சிருக்கோ அதையே நாடுறோம், அதை பெருக்குவதற்கு முயலுகிறோம். இந்த மனசு ஏன் அதை பெருக்கணும் பெருக்கணும் அப்படின்னு முயலுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து தான் நமக்கு இன்பம் கிடைச்சிருக்கு. ஆனால் உணர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, எவ்வளவு செல்வம் பெருக்கினாலும், புகழ் செல்வாக்கு அதிகாரம் கிடைத்தாலும், இந்த இன்பம் நிரந்தரமானது இல்லை. ஆனால் உன்னுள் இருக்கிற, நீயாகி இருக்கிற மூலப்பொருள் நிகரற்றது. எதில்? இன்பத்தில். அது நிகரற்ற இன்பம், பேரானந்தம். ஆகினால் நீ அதை உணர்வதற்கு நீ முயற்சி எடுக்கணும். யார் சொல்கிறாங்க? மகான்கள். அப்போ தவம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, மூலப்பொருள் உள்ளே இருக்கு. இப்போது இது தோற்றப்பொருள், இதனுடைய மூலப்பொருள் என்ன? விண். விஞ்ஞானத்தோடு, விஞ்ஞான கண்டத்தோடு பார்த்தோம்னா இது என்ன? விண் தான் மூலப்பொருள்.
ஆனால் வின் என்பதோ இயக்கம், ஒரு எல்லைக்குட்பட்ட இயக்கம். அந்த வின்னுக்கும் என்ன இருக்கணும்? மூலப்பொருள் இருக்கணும். எது மூலப்பொருள்? வெளி. வெளினா என்ன? ஆங்கிலத்தில் ஸ்பேஸ், தமிழில் வெளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சாதாரண வெளி அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம அறிவுக்கு என்ன ஏட்டோம்? வெளினா ஒன்றும் இல்லை. வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லாம் காய போடுறதுக்கு வெட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வெட்ட வெளி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆப்பிள் பழத்தினுடைய மூலம் என்ன? அதாவது இல்லை, அதாவது ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, வார்த்தை ஒன்றும் இல்லை. அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ ஒன்றும் இல்லாத ஒன்று, ஒரு அழகான சுவை மிகுந்த ஆப்பிள் பழமாக வெளிப்பட்டிருக்கு, அப்படி தானே? அப்படின்னா அது ஒன்றுமே இல்லையா? ஏதோ சம்திங் இஸ் தேர், கரெக்ட். சம்திங் இஸ், அதாவது அது ரகசியம் என்னன்னு தெரியாது. நம்ம இனிமேல் தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இன்னும் தான் முயன்று அது என்னதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் புறப்பொருளை வைத்து அகப்பொருளை யூகிக்கிறோம். இந்த புறப்பொருள் சின்னது தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, சுவைத்தால் இனிமையாக இருக்குது. ஆனால் இதனுடைய மூலம் ஒன்றும் ஒன்றுமில் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி எடுக்கலாமா? சரி, இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, நமக்குள்ளே என்ன இருக்குது? அந்த மூலப்பொருள் இருக்குது. மனுஷங்களாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? அழகாக இருக்கீங்களே. கண்ணாடியை பார்த்து நான் அழகு இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? கண்ணாடி கூட நீண்ட நேரம் நின்று நம்முடைய அழகை நாமே ரசிக்கிறோம். அப்போது நம்முடைய ஆள் மனசு சொல்லுது நான் மிக அழகாக இருக்கிறேன். சரி, அப்போது ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ரோஸ், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், பல கோடி நட்சத்திரங்கள், மொத்தத்தில் இயற்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. உணர்வதுக்கு எப்படி இருக்குது? இனிமையாக இருக்குது. இனிமையே இல்லாத ஒன்று இந்த இயற்கையில் இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நான் சொன்னேன் எல்லாமே அழகாக இருக்குது, எல்லாமே இனிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாவா? இல்லைன்னு ஏதாவது இருக்குதா? நான் உடனே சொன்னேன் நல்ல பாம்பு அழகாக இருக்கா, பயமாக இருக்கா? நல்ல ரசித்து பாருங்கள், படம் எடுத்து நிற்கிற போது எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. ஓகே, இனிமையாக இருக்கா? இல்லை தானே? சொல்லுங்கள். பயமாக இருக்கா? ஆனால் உண்மையை சிந்திங்க, அது இனிமையாக இருக்கா? இல்லை இல்லை, அழகுங்கிறது தோற்றம், இனிமைங்கிறது தன்மை. வார்த்தையை பிரிக்கணும். எது அழகாக இருக்குது? தோற்றம். எது இனிமையாக இருக்குது? அதனுடைய தன்மை, அந்த பொருளுடைய தன்மை இனிமையாக இருக்குது. இப்போ நாகப்பாம்பு படம் எடுத்து நிற்குது, சரி கொஞ்சம் பார்க்க டிஸ்டன்ஸில் அழகாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருக்குது, அது இனிமையாக இருக்குதா? கொத்துனா என்ன ஆகிடும்? அது எப்படி இனிமைன்னு சொல்ல முடியும்? இப்படி நீங்கள் வேண்டாம், நீங்கள் கலந்து பேசணும், கரெக்டாக. அப்போ இனிமையாக இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சருக்கு எது மெடிசன்? பாம்புனுடைய விஷம். இப்போ இனிமையா இல்லையா? இனிமையா இல்லையா? சொல்லுங்க, இனிமை. நீங்கள் இப்படி அமைதியாக உட்காந்து ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திச்சுட்டே வந்தீங்கன்னா இயற்கை வெளிப்பாட்டு அனைத்திலும் அழகும் இனிமையும் இருக்குது. உடனே அடுத்தாலும் கேட்டுக்கிடணும், அப்போ என்னிடம் என்ன இருக்கணும்? அழகும் இனிமையும். என் மனைவிட்டு எனக்கு என்ன இருக்கணும்? உங்கள் கணவர்கிட்ட என்ன இருக்கணும்? நிச்சயமாக அகத்தன்மை என்னவாக இருக்கணும்? இனிமையாக தான் இருக்கணும். இருக்குதா? கொஞ்சம் முன்னாடி நாங்கள், நான், என் தங்கை, மனைவி எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா? அதிகமாக எதெல்லாம் கசப்போ, அவங்க வாழ்க்கை அனுபவங்களில் அவங்க சந்தித்த கசப்பு உணர்வுகள் எல்லாம் கக்குறாங்க, பாம்பு கக்குறது மாதிரி. அப்போ என்ன அனுபவம் நமக்கு? இனிமையாக கசப்பா? கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, சுற்றம் சூழம், நட்பு எல்லாத்துலேயும் அதிகமாக நம்ம என்ன பார்க்குறோம்? ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், நிச்சயமாக இவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு குட்னஸ், ஒரு இன்ஹரண்ட்லி குட்னஸ் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும்?
நீங்கள் யாரை மிகப்பெரிய பகைவன் நினைக்கிறீங்களோ அந்த பகைவனுக்குள்ளும் என்ன இருக்கணும்? பாரதி ஒரு பாட்டில் சொல்கிறார் இல்லையா, புகைவின் நடுவே இறைவன் இருக்கிறான்னு. என்ன சத்தமாக சொல்லுங்க சார்? அதான் நெருப்புக்கு மத்தியில் என்ன இருக்கான்? இறைவன் இருக்கிறானா? அப்போது நீங்கள் யாரை பகைவன் அல்லது வெறுப்புக்குரியவனாக பார்க்கிறீர்களோ அவனுக்குள்ளும் என்ன இருக்குது? நிச்சயமாக இனிமை இருக்கணுங்கிறதுல நமக்கு வேணும். நம்ம ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, முதல்ல எனக்குள்ளே இருக்கிற இனிமை நான் என்ன செய்யலை, உணர்ந்து அறியலை. ஒருவேளை நான் எனக்குள்ள என்னுடைய மூலப்பொருளை நான் உணரும்போது அது இனிமையாக இருக்குது. அது எப்படிப்பட்ட இனிமை? ஒப்பு ஓமையற்ற இனிமை. இதுக்கு ஓமை இருக்குது. சிறிது நேரம்தான், நாளைக்கு இது அழுகி போயிடும். ஒரு பூ மாலையில் வாடி போகும். ஆனால் நான் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கேன், இன்னும் நீண்ட நாள் வாழப்போகிறேன். அப்போ எனக்குள்ளே இருக்கிற இனிமை நிகரற்றது. யார் சொல்கிறா? உணர்ந்த மகான்கள் சொல்லக்கூடியது. என்னுள் இருக்கிற, நானாக இருக்கிற மூலப்பொருள் அளப்பரிய இனிமையோடு கூடியது. நம்ம எதை வெளியில் தேடுறோம்? இன்பத்தை தானே தேடுறோம். எதில் தேடுறோம்? சிறிய பொருளில், மனித உறவுகளில், சிறிது அளவு சிறிது நேரம் தரக்கூடிய இன்பத்தை தேடுறோம். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ இன்பம் இருக்குது? இது உணர்ந்தவர் சொல்லக்கூடியது. எனக்குள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய மூலப்பொருள், என்னிடம் மூலப்பொருள் இருக்குது. அப்போ அந்த மூலப்பொருளை உணர்வது தான் நம்முடைய முயற்சியாக இருக்கணும். இன்னும் சொன்னால், அந்த மூலப்பொருள் நான் என்கிற தோற்ற பொருளாக வடிவம் எடுத்திருக்கு. நீங்கள் வடிவம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்களாம் இருக்கிறீங்களே, கண்ணாடியில் பார்த்து நல்ல ரசனை எல்லாம் பண்ணுறோம், நான்லாம் பேசிக்கிறோம், நான் பிறந்து வந்திருக்கேன்னு சொல்கிறோம். நீங்கள் பிறந்து வருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்களா? யாராவது விருப்பம் எடுத்தீங்களா? விருப்பம் எடுக்கலை, முயற்சி எடுக்கலை. அப்போ நான் பிறந்தேன் என்று நீங்கள் சொன்னால் அந்த வாக்கியம் சரியாக தவறா? சார், நான் பிறந்து 70 ஆண்டு ஆச்சு சொல்கிறவா இல்லையா? 60 ஆண்டு ஆச்சு நான் பிறந்து, அந்த வாக்கியம் தவறு. ஆமாவா இல்லையா? இப்போது ஹிமாச்சலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு சென்டென்ஸ், நான் ஹிமாச்சல் வந்திருக்கிறேன், அது சரி. ஏன்னா இங்கே வருவதற்கு முன்பு என்னெல்லாம் நடந்திருக்கு? இங்கே வரணும்னு விரும்பணும், அதுக்கு இன்னும் செலவு பண்ணியிருக்கோம், முயற்சி எடுத்திருக்கிறோம், பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறோம், இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நான் ஹிமாச்சலத்துக்கு வந்திருக்கிறேன், வாக்கியம் சரி. நான் பிறந்திருக்கிறேன் என்கிற வாக்கியம் சரியா தப்பா? இப்போ இல்லை இல்லை, தப்பா சரி, அது மட்டும் சொல்லுங்க, தப்பு. அப்போ என்ன சொல்லலாம்? பூமிக்கு வந்தேன்னு சொல்கிறதா கூட வரதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி எடுத்துருக்கணும். ஏன்னா தோற்றத்தினுடைய ரகசியம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் பேசிக்கிறோம். நான் பிறந்தேன் என்று சொல்வது பிழை. என்ன சொல்லலாம்? எனக்கு ஒரு பிறப்பு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னும் ஆழ்ந்து சொன்னால், ஏதோ ஒன்று நானாக பிறந்திருக்கிறது. இதுதான் சரியான வாக்கியம். நல்ல மனசில் பதிய வைங்க, ஏதோ ஒன்று நானாக பிறந்திருக்கிறது. அந்த ஒன்று எது என்று நாம் தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்தோம்னு சொன்னால் ஒரு இன்கம்ப்ளீட் லைஃப் ஆகிடும். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை நம்ம எப்போ முழுமைன்னு சொல்லுவோம்? இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எழுவாய் செயல்படும் பொருள் பயனில்லை. இதில் எழுவாய் இல்லைன்னு வச்சுக்கோ, மீதி ரெண்டு இருந்தால் அது ஒரு முழுமையான வாக்கியமா இல்லையா? இல்லை தானே? கொஞ்சம் சிந்திங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறோம். நான் பிறந்தேன் என்று சொல்வது பிழை. ஏதோ ஒன்று நானாக பிறந்திருக்கு. பிறந்துட்டு நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், எனக்கு வந்து செக்யூரிட்டி போஸ்ட் தரல, வாழ்க்கையில் வந்து பிரச்சனைக்கு என்ன காரணம்? மாமியார் சொல்கிறா, ஏன் மகன் நான் பெற்றேன். வாக்கிய அமைப்பு யார் பெற்றாங்க? நான்.
இந்த நான்கிறது எழுவாயின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எது எழுவாய், எது சப்ஜெக்ட்? ஏன்னா நம்ம எல்லாரும் எதை மையமாக வச்சு பேசுகிறோம், நான்கிற ஒரு எழுவாய், அது எழுச்சின்னு சொல்கிறோம், ஈகோன்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய முயற்சி என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய மூலத்தை உணர்ந்து இந்த பிறப்பை முடிச்சுக்கிடணும். வீடு பேருன்னு சொல்கிறோம். கொஞ்சம் சிந்தனைக்கு தான் அது எடுத்துக்கிற போது, இந்த நான்கிற எழுச்சி எது? மூலப்பொருள் தானே எழணும், ஆனால் மூலப்பொருள் எதுன்னு நமக்கு தெரியுமா? அப்போது தெரியாது. அப்போ நான் எது என்று நமக்கு தெரியாததுனால நம்முடைய லைஃப் வந்து இன்கம்ப்ளீட். எப்படி ஒரு வாக்கியத்தில் எழுவாய் இல்லை என்றால் அந்த வாக்கியம் முழுமை அடையாதோ, அதுபோல் எது நான் என்று தெரியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையாது. ஆனால் அந்த பக்கம் நம்ம சிந்திக்கவே இல்லை. நாம் நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறோம், போட்டி போடுறோம், நிறைய சம்பாதிக்கிறது போட்டி போடுறோம். போட்டி போட்டாலும் தப்பு இல்லை, அடுத்தவனை வஞ்சிக்கிறோம், வஞ்சிக்கிறோமா, ஏமாற்றுகிறோம், பிறர் வளம் பறிக்கிறோம். சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் இதான் செஞ்சிட்ருக்குறோம். எதற்கு, எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம், எதுக்காக நிறைய பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அடுத்தவர்களை ஒப்பிட்டு நாம் காட்டிக்க வேண்டியது. இப்போ அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா, அது யார் ரொம்ப வசதியாக இருக்காங்களோ அவன் வசதியாக தன்னை வசதியை ஆக்கி கொண்டு காட்டிக்கொள்கிறான், நான் உங்களை விட எல்லாம் பெரியவன். எதை வைத்து? பொருளை வைத்து. அது ஒரு விதமான தன்முனைப்பு, ஈகோ. இதனால் என்ன ஆகுதுன்னா, பகையும் வெறுப்பும் வரும். ஏன்னா என்னை விட உயர்வந்து இன்னொருத்தன் உயர்வாக இருக்கான்னு சொன்னால், என் மனசு சொல்லும் நான் அவனை விட உயர்ந்த நிலைக்கு போகணும்னு சொல்லி நான் தப்பு தப்பான வழியில் வாழ்க்கையை நடத்திடுவேன், அப்போ என் வாழ்க்கை வீணாகிடும். ஆமாவா? அப்படியானால் அந்த சப்ஜெக்ட் எழுவாய் அதை தெரியாமல் வாழ்ந்தால் நீங்கள் எடுக்கிற முடிவு நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையாது. இப்போ முழுமை அடையணுமா வேண்டாமா? ஏன்னா முதல்ல விருப்பம் வேணும். ஏன்னா எதுக்காக இது வந்திருக்கோம், எதுக்காக தவம் செய்கிறோம்னு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியல. தவம் எதற்கு என்றால், புறமாக போகிற மனதை அகமாக திருப்பி, அகத்தில் தான் என்ன இருக்குது, மூலப்பொருள் இருக்குது. இந்த பழத்தினுடைய மூலப்பொருள் எங்கே இருக்குது? அகம், அகம் பிரம்மாஸ்மி. இதற்கு ஒரு சுயம் இருக்குது. தோற்றத்தில் இதுக்கு ஆப்பிள் பழம், ஆனால் இதனுடைய சுயம் என்ன? சுதர்மம், சுயம். இதனுடைய செல்ஃப் என்ன? மூலப்பொருள். அது மாதிரி என்னுடைய சுயம் மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் தான் எழுச்சி நிலையில் என்னவாக வருது, நான் என்கிற ஒரு எழுச்சி வருது. அதுக்கு புரியல, கொஞ்சம் சிக்கலான விஷயம். நிறைய புதிய அன்புகளும் சரி, பழைய அன்புகளும் சரி, போன வாட்டி பல வாட்டி இதில் உட்கார்ந்து கேட்டவங்களுக்கும் இன்னும் நூற்றுக்கு நூறு உள்ளே போகலை. ஏன்னா அது வந்து ஒரு மறைபொருளாக, இன்னது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருளாக இருக்குது. அதை பற்றி தான் சிந்தனைக்கு எடுத்துருக்கிறோம். கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்ட். ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பே நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உதாரணமாக இப்போ நைட்டில் நல்ல தூங்குறோம், கனவே இல்லை, நல்ல ஆழ்ந்த தூக்கம். ஒரு 5 மணி 6 மணிக்கு முழிக்கிறீங்க. யார் முழிக்கிறா சொல்லுங்க? யார் முழிக்க சும்மா சொல்லுங்க? நான் முழிக்கிறேன். யார் தூங்கினா? நான் தூங்கினேன். தூங்குகிற அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? நீங்கள் தூங்குனீங்கள, நீங்கள் தானே, அப்போ அந்த அனுபவம் கிடைக்கணும்ல. நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, பேசுகிறேன், அந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன். அல்லது ஒரு சமையல் பண்ணுறாங்க, சமையல் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்குது. அப்போ எந்த செயல் செய்தாலும் என்ன வரும்? ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தூங்குனீங்கள, என்ன அனுபவம்? எனக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்லுவீங்க,
உங்களுக்குள்ள பதிலை தேடுங்க சார். ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? 8 மணி நேரம். அப்ப 8 மணி நேரம் தூங்குனீங்களே, என்ன அனுபவம்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்? நீங்க தூங்கல. தூங்கினாதான அனுபவம். அது புரியல. தூங்கினது யார் தெரியுமா? உங்க மனசு. விழிக்கிறது யார் தெரியுமா? உங்க மனசு. உங்களை எழுப்பி விட்டது யார் தெரியுமா? மனசு இல்லை. அதுதான் நீ, உண்மையான நான். ஆன்மீகத்தில் ஆன்மாவை பற்றி அறிவதற்கு ஒரு நல்ல சான்றோடு கூடிய விஷயம் உறக்கம். இறப்புனா என்னன்னு தெரியுமா? சார், இதுவரைக்கும் இறந்ததே இல்லையே, எப்படி தெரியும்? பிறப்புனா என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். 3 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுனே தெரியாது சார். பிறப்புனா என்னன்னு தெரியாது, இறப்புனா என்னன்னு தெரியாது, உறக்கம்னா என்னன்னு தெரியாது, விழிச்சது யாருன்னு தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதை நான் செய்தேங்கிறது மட்டும் தெரியும். புரியுதா? அதாவது ஏன் உங்கள் வாழ்க்கையில் சிக்கலும் வெறுப்பும் பகையும் மனசில் ஒரு குறையும் எல்லாம் வருதுன்னா ஒரே காரணம், தி சப்ஜெக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங். எது மிஸ்ஸிங்? இப்போ அதை கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு மனநிறைவு வரவே செய்யாது. மனநிறைவு வரலன்னா மன சமாதானம், மன அமைதி, மன மகிழ்ச்சி வரவே செய்யாது. இதை வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், ஐயா பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன? ஏன்னா புரியல. ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இறந்த பிறகு என் நிலை என்ன? சிலவங்க கேட்பாங்க, சார் நான் இறந்த பிறகு என்ன ஆவேன்? சாமிஜியில் கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நீ இருக்கும்போது என்னவாக இருக்கா அதை சொல்லு, அப்புறம் இறந்த பிறகு பேசிக்குவோம் பார். அந்த மாதிரி வள்ளுவர்கிட்ட பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன? வள்ளுவர் சொல்கிறார், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உடனே ஒரு குரல் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த உறக்கத்தோடு ஒப்பிட்டு அவனை சொல்லி கொடுக்குறாரு. எப்பா இறப்புன்னு சொன்னால் உறங்குவது போலும். படத்தில் உறங்குவதுன்னா என்ன? நீங்கள் சிந்திக்கிறோம். ஏன்னா இந்த குரலை வைத்துக்கொண்டு ஒரு ரகசியார்த்தத்தை நோக்கி பயணிக்கிறோம். உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு? உறங்குவது. உறங்குவதுன்னா என்ன? இப்போ சொல்லுங்கள். நைட்டு 10 மணி, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, கதவுலாம் அடைச்சிட்டோம், நல்லா போத்திக்கிட்டோம், கண்ணை மூடிக்கிட்டோம், ஃபைன் அப்படின்னு தூங்கிடுவோமா? அந்த உறக்கங்கிற ஒரு ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அது ஒரு நிகழ்வு தான். என்ன நிகழுது? கண்ணை மூடி போத்திக்கிட்டீங்க, காலையில் 6 மணிக்கு அல்லது 6:30 தவம்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப குளிர்ச்சியாக வேறு இருக்குது. எப்படி நான் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து போகிறது? இப்படிலாம் உங்களுக்குள்ள ஓடி இருக்கணும், ஏதாவது ஓடி இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது, திடீர்னு நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. ஆமாவா? சரிண்ணே, நைட்டு நீங்கள் தூங்கும்போது இதை வாட்ச் பண்ணணும், உறக்கம் எப்படி நிகழுதுன்னு வாட்ச் பண்ணணும். எது உறங்கிச்சு போ? மனம். ஏன்னா மனம்தான் எண்ணிக்கிட்டே இருக்குது, நாளைக்கு காலையில் 6:30 போகணும், அது இது எண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் பகல் முழுவதும் இந்த மனம் அலைஞ்சி அலைஞ்சி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, அதுக்கு மேலே 6:00 எப்படி எந்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? உறங்குச்சுன்னு சொல்ல முடியாது, டயர்டாகி அப்படி விழுந்துருச்சு. எது? மனம். சரி, ஆனால் நீங்கள் என்ன சிந்தனையோடு படுத்தீங்க? காலையில் 5:00 எந்திக்கணும், கீசர் போடணும், குளிச்சு எடுத்து போகணும்னு நினச்சிட்டு அப்படியே காணாமல் போயிட்டீங்க. இப்போ திடீர்னு காலையில் 4:45 முழிக்கிறீங்க. எது முழிக்குது? மனம். அதான் எண்ணம், மணி 5 இருக்குமோ, 6:00 போகணுமே. என்னங்க அலாரம் வச்சிங்களா? சரி, அலாரம் வைக்கலன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி வைக்காதீங்க, நாளைக்கு. உங்களுக்காக நாளைக்கு 5:30 தவம் வைக்க போகிறேன், நீங்கள் அலாரம் வைக்கக்கூடாது. 5:00 கொஞ்சம் கவனிங்க, சிரித்து அதை இதாக ஆக்கிறாதீங்க. ஆமாம், 5:00 உள்ளுக்கு ஏதோ ஒன்று முழிக்குது, அது சொல்லுது மணி 5 இருக்குமா, லைட்டு போட்டு பார்க்க இருக்காது, கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட தூங்கலாம், என்னென்னமோ சொல்லுது. இது எண்ணங்கள்.
நேற்று உறங்கும் போது எது ஓய்வெடுத்தது? மனமா எண்ணங்களா? ரெண்டு ஒண்ணா? ரெண்டு ஒண்ணா வேறு வேறா? சரி, அது என்னன்னு கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். இப்போ எண்ணிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு எண்ணம் காணாமல் போயிடுச்சு, அப்படிதானே? இப்போ எண்ணம் வருது, ஐந்து மணி இருக்குமான். இப்போ எது முழிக்குது? எண்ணங்கள் அல்லது எண்ணங்களோடு கூடிய மனம்னு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ அஞ்சு மணி இருக்குமான்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களே, அது நினைக்கிறதுக்கு ஒரு வினாடிக்கு முன்னாடி அப்படி நினைக்க உங்களை தூண்டியது எது, எழுப்பியது எது? தெரியல தானே? அதுதான் உண்மையான நான். அந்த உண்மையான நான் உறங்குவதே இல்லை. அப்போ அது உறங்குவதே இல்லை என்றால், வள்ளுவர் சொல்கிறாரு, உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொன்னதுனால இது உறங்கவே இல்லைன்னு அதுக்கு மரணம். எதுக்கு மரணம் இல்லை? உண்மையான நானுக்கு மரணம் இல்லை. அப்போ அதுக்கு மரணம் இல்லை என்றால் பிறப்பும் இல்லை. அந்த குரலுடைய ஆழமான விஷயத்தை பாருங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எது உறங்கிட்டு? எண்ணங்கள். எது விழித்தது? எண்ணங்கள். நீங்கள் உறங்கி கொண்டே இருக்கிற போது நான் உறங்கி கொண்டு இருக்கிறேன்னு நினைப்பீங்களா, சொல்லுவீங்களா? தெரியல. ஐயா நீங்கள் நல்லா உறங்கிட்டு இருக்கீங்க, நான் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன், சார் நான் உறங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. சரி, அப்போ எதுதான் உறங்கிச்சது? எது உங்களை எழுப்பியது? இல்லை, நீங்கள் எனக்கு பதில் சொல்லாதீங்க, நான் பதில் எதிர்பார்க்கல, நான் உங்கள் சிந்தனையை தூண்டுறேன். இதை போய் நீங்கள் தனியாக உட்காந்து உறக்கம்னா என்ன அப்படின்னு சுயமாக சிந்தித்தே தெரியணும். எது உறங்கிட்டு, எது விழித்தது, எது எழுப்பி விட்டது அப்படின்னா சரியான ஆன்சர் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ரகசியம் நமக்குள்ளே நிகழுதுன்னாவது தெரிஞ்சுக்கலாமா? அது எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் யோகா. இந்த யோகாவினுடைய நோக்கம், தியானத்தின் நோக்கம், நான் வந்து உண்மையான நான் உறங்கிட்டேன்னு வைங்களேன், எனக்கு எண்ணமே வராது, என்னை எழுப்பிவிடுறதுக்கு ஆளே இருக்காது. அந்த உண்மையான நான் தான் விழிப்பு நிலை அல்லது விழிப்பு உணர்வுன்னு சொல்கிறோம். வார்த்தையை விட்டுருங்க. ஏதோ ஒரு ரகசியமாக ஒன்று காலையில் 4:30, 4:50, 4:55 வரும்போது மெதுவாக அந்த எண்ணத்தை தட்டி எழுப்பி, எப்போ 5 போகுது, நீ குளிக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லாமல் அது எழுப்பி விடுது. அது ஒரு ரகசியார்த்தமான நிலை. அது எதுன்னு கண்டுபிடிக்கணுமானால் ஒரு வித்தை வேணுமா இல்லையா? என்ன வித்தை? இப்போது அதுக்கு கருவிலாம் வந்திருக்கு. இந்த ECG பார்க்குறாங்களே, அது மாதிரி இஇஜின்னு ஒரு கருவி இருக்குது, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தன் உறங்க போகிறான், அதாவது அப்படியே எண்ணங்களெல்லாம் ஓய்வெடுக்குது, அந்த இதெல்லாம் மிஷினில் கனெக்ட் பண்ணி அந்த மானிட்டரில் காட்டுறாங்க. அந்த மன அலையினுடைய வேகம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகுது. இப்போ அப்படியே மெய்மறந்து போக போக அதனுடைய அலை நீளம்னு சொல்கிறோமா இல்லையா, ஃப்ரீக்குவன்சி, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்புறம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டான், நல்லா குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் மெஷர் பண்ணி எழுதுறாங்க. இப்போ நம்ம தியானத்தில் எதுக்காக தியானம்? நான் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, எதற்கு தியானம் அப்படின்னா, தியானத்தில் மனதனுடைய இயக்க வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருதா? நீங்கள் நல்ல தியானம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் மன அலைச்சுழல் விரைவு என்னவோ, மென்டல் ஃப்ரீக்குவன்சி என்னவோ, அதே ஃப்ரீக்குவன்சி தியானத்தில் வரும். ஆனால் தூங்கிட்டீங்களா, முழிச்சிருக்கீங்களா? எது விழித்து கொண்டிருக்கிறது தெரியாது, நோ மைண்ட், எதுன்னு தெரியாது. அந்த ஸ்டேட்டுக்கு போகிற போது எது எப்போதும் விழித்து கொண்டிருக்கிறதோ, எந்த ஒன்றுக்கு இறப்பும் பிறப்பும் இல்லையோ, அந்த மூலப்பொருளை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். அப்போ இதில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், நீங்கள் தூங்கும்போது என்னவாக இருக்கிறீங்க தெரியுமா? மூலப்பொருளாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய எண்ணங்களும் மனசும் ஓய்ந்து போச்சா, அது என்னான்னு தெரியல. ஆகிதான் யோகிகள் தூக்கத்தில் மன அலைச்சுழல் விரைவு என்னவோ அதை விழிப்பு நிலையில் கொண்டு வருவதற்கு ஒரு யுக்தி தியான பயிற்சி. ஆனால் நமக்கு இன்னும் அந்த நிலை கைகூடலை. கைகூடியிருக்கா? எந்த நிலை? தூக்க நிலை.
தூக்கத்தில் மனதின் இயக்க நிலை என்னவோ அதே இயக்க நிலையை விழிப்பு நிலையில் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய தவம் இன்னும் அமையலை. ஏன் அமையலை? இதுதான் முக்கியமாக கேட்கணும். இப்போ இந்த தியானம் எதற்கு? எது உண்மையில் நான் அந்த, ஏன்னா நீங்கள் அதை உணரும்போது உங்களுக்கு ஒரு அவ்வளவு ஆனந்தம் ஏன் ஏற்படும் கேட்டிங்கன்னா, நான் இப்போ என்ன உணர்றேன்னு வச்சுடுங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு மரணம் இல்லை, பிறப்பும் இல்லை, நான் என்றும் வாழ்கிற நித்திய புருஷன், எனக்கு அழிவில்லை, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, எனக்கு ஒரு குறையும் இல்லை, என்னால் எதையும் இழக்க முடியாது, ஏனென்றால் எல்லாம் நானே. எப்போ தெரியும்? அந்த நிலையை உணரும்போது. அது எப்படி உணர்வது என்று சொன்னால், அது அந்த குரல் உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ மரணம் வந்து எதற்கு மரணம்? எண்ணங்களுக்கு தான் மரணம். எதற்கு பிறப்பு? எண்ணங்களுக்கு தான் பிறப்பு. ஆனால் எண்ணங்களோடு கூடிய அந்த நான் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் எழுதி வச்சுட்டாங்க, புக்ஸில் எல்லாம் இருக்குது, நம்ம படிக்கிறோம், இங்கே வேதாந்தம் தான் சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அது உணர்வுக்கு வரலன்னு வைங்களேன், அவங்களால உண்மையாக வாழ முடியாது. கேட்டால் வேதம் படிச்சிடும், கேட்டால் சந்நியாசம், அங்கே இருக்கிற யாரையும் சொல்லலை. அப்படி ஒரு காலங்காலமாக வேதாந்தத்தில் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் சித்தர்கள், தென்னாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நிலை வேறு. சித்தர்கள் அந்த சித் என்று சொல்லக்கூடிய உயிரை உணர்ந்தவர்கள். இப்போ நாமெல்லாம் சித்தர்களாக மாறுவதற்கு தான் அந்த முயற்சி எடுக்கிறோம். என்ன முயற்சி எடுக்கிறோம்? நான் தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஆழ்ந்த நிலையில் தூங்கும்போது என்ன மன அலைச்சூழல் வரை வேணுமோ அதுக்கு வரேன். வந்து பார்க்குற போது என்ன உணர்வுக்கு தட்டுது? இந்த நான்கிற குறிப்பு இல்லாது வார்த்தையை கவனிச்சுக்கிட்டோம். என்ன இல்லை, நான் என்று நான் சொல்லும்போது ஒரு குறிப்பு வருதில்லை, நீ என்று சொல்லும்போது ஒரு குறிப்பு வருதில்லை, அதுன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பு வருதில்லை, அப்படி ஒரு தற்குறிப்பு அற்ற நான் என்கிற குறிப்பு இல்லாமல் ஆனால் ஒரு இருப்பு நிலை உணர்வுக்கு வருது. என்ன இருப்பு நிலை? எல்லையற்ற இருப்பு நிலை. என்ன நிலை? இப்போ எல்லை இருக்குது, எண்ணங்களுக்கு என்ன இருக்குது? எண்ணங்களுக்கு என்ன உண்டு? எல்லை உண்டு. ஆனால் இப்போ எண்ணங்கள் அற்று இருக்கிற போது எல்லை இல்லாத ஒரு விஷயத்துக்கு எல்லை இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஏகம்னு சொல்லுவோம். என்ன? அல்லது பூரணம், அல்லது முழுமை. அப்போது நான் என்னை அல்லது நானாக எழுச்சி பெற்ற ஒன்றை முழுமையாக உணர்கிறேன். வெறும் முழுமை அல்ல, ஆனந்தத்தோடு கூடிய ஒரு முழுமையாக உணர்கிறேன்னு வச்சுக்க, அதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். எது நான் இப்போது? நான் என்பது தற்குறிப்பு அற்ற ஏக ஆனந்த சொரூப நிலை. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் உணரணுமான்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? 3 வயசில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பான் இல்லையா? 3 வயசில் பெரிய மூட்டையை முதல்ல கட்டி அனுப்பிடுறோம். எதுக்கு? அவன் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், அழறான். அவனை அதையும் இதையும் ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அவர் படிக்கிற காலத்தில் ரொம்ப வற்புறுத்தணும், அவனை விளையாட விடுறது இல்லை, என்னெல்லாமோ பண்ணுறோம். எதற்கு? எதுக்குங்க? 3 வயசுலேயே ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம வீட்டு குழந்தைகளை 3 வயசுலேயே ப்ரிப்பேர் பண்ணுறோம் எதுக்கு? பெரிய ஆள்னா எப்படி? 6 அடி உயரம் வளருதா? ஏதோ ஒன்றுக்கு பெரிய ஆளுன்னு வச்சுக்கிட்டோம். அப்படி அவன் பெரிய ஆள் ஆன பிறகு மகிழ்ச்சியாக இருக்கானா? இல்லை. அவன் பெரிய ஆள் ஆன பிறகு யாரையும் வஞ்சிக்காமல் இருக்கிறானா? இருக்கானா? இருக்கிறீங்களா? ஏன் இருக்கானான்னு இவனையும் ஒருத்தரும் சொல்லணும், உங்கள்கிட்டே கேட்போம். நம்ம வஞ்சிக்காமல் இருக்கிறோமா சொல்லுங்க? உண்மையான அன்பு, ஐயா காலையில் அன்பு பற்றி கொஞ்சம் பேசுனாங்களே, அழ வச்சார், ஞாபகம் இருக்கா அவங்கள? நீங்கள் உங்களில் சிலர் அழுதிங்க, இன்னைக்கு அழுதிங்க, நாளைக்கு வீட்டில் போனவரும் பழையபடியே பழைய குருடி கதை வைத்தார். இன்னைக்கு மகாத்மா காந்தி ஜட்ஜ், உடனே உங்களுக்குலாம் நானும் மகாத்மா காந்தி ஆகிடணும். எங்கே இங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே போனால் சண்டை. ஆமாம் தானே? எனக்கு முன்னுரிமை தரலை, அங்கே பார்ஷியாலிட்டி, எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ், எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். மகாத்மா காந்திக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ். அவர் என்ன சொன்னார்? பாஸ் பண்ணுங்கன்னார். சொன்னார்ல, நீங்கள் அழுதிங்க, ஒரு சில நான் பார்த்தேன் அழுதிங்க.
இது எப்படி இருக்குன்னா சினிமா பார்க்குற மாதிரி. சினிமா பார்க்கும்போது அழுவோம், எல்லாம் பையனை அந்த பையனை கட்டி வச்சா என்ன அந்த பொண்ணை, இல்லை அவன் கீழ் ஜாதி, இல்லை பையன் நல்லா இருக்கணும், ஹீரோ நல்லா தானே இருப்பான், உணர்ச்சி வேகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. இதே கதை உங்கள் வீட்டில் வந்ததுன்னா, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் போதனை அறிவுரை எல்லாம் உணர்ச்சியை தூண்டும், ஆனால் விழிப்பு நிலை வராது. எப்போ விழிப்பு நிலை வர முடியும், எப்போ உண்மையிலேயே நீங்கள் மகாத்மாவாக முடியும் அப்படின்னா, மகாத்மாலாம் என்ன அர்த்தம், மகாத்மா இந்த ஜீவ ஆன்மா பரமான்மாவாக விரியும் போது தான் மகாத்மா. ஆகையினால் உங்களுக்குள் இருக்கிற எல்லையற்ற பரம்பொருள் மூலப்பொருளை நீங்கள் உணர்ந்தீர்களே ஆனால் மட்டும்தான் ஐயா சொன்ன நிலை வரும். அன்பு செலுத்துகள் சொல்லலாம், செலுத்த முடியுமா? நீங்கள் அன்பு செலுத்திருக்கீங்களா? அறம் செய் சொல்லலாம், குரலில் ஒரு அதிகாரமே இருக்குது, அறன் என்ன அலன் வலி, அறன் வலியுறுத்தல் அப்படின்னா என்னங்க, அறத்தை வலியுறுத்துறதுன்னா என்ன, நிர்பந்திக்கிறது, ஏ அறம் நின்று வாழ், எல்லோரோடும் அன்பு செலுத்து. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா யாரும் அறம் நின்று வாழலை, அது அறன் வலியுறுத்தல் அல்ல, அறன் வலி உறுத்தல், புரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன திருத்தம். அறன் வலி, வலினா வலிமை, அறம் நின்று வாழ்ந்தால் என்ன வலிமை கிடைக்கும் என்று உறுத்தி சொல்லுகிறார். அறன் வலியுறுத்தல் அல்ல, அறன் வலி உறுத்தல். ஆனால் அறம் நின்று வாழ்கிறத அறிவுரையில் சொல்லலாம். போதனைகள் நிறைய வேதங்களில் இருக்குது, அது வெறும் ஏட்டு சுரக்காய், வேதம் ஏட்டு சுரக்காய். அது எப்போ செயலுக்கு வரும்னு சொன்னால், உங்களுக்குள் இருக்கிற மூலப்பொருளை ஏக ஆனந்த பரம்பொருளை நீங்கள் எந்த போகத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ, போகம்னா என்ன, போகித்தல், என்ஜாய்மெண்ட், நீங்கள் எதை என்ஜாய் பண்ணணும், உங்களுக்குள் இருக்கிற ஏக ஆனந்த பரம்பொருள். அது ஒரே ஒரு க்ஷணம், அது என்ன ஒன்றா, ஒரு அனுபவங்கிறது நீண்ட நேரம் அல்ல. இப்போ தீ சுடும், தொட்டு பார்க்கணும், உள்ளுக்கே விரல் வச்சுட்டு சுடுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், வச்சுக்கிட்டே இருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் டிப், இனிமேல் ஜென்மத்துக்கு இல்லை. அந்த மாதிரி அந்த சுய அனுபவம் என்பது க்ஷண நேரம், ஒரு க்ஷணம், ஆனால் அந்த ஒரு க்ஷணம் கை கூடவே இல்லை, சிரமப்படுது. இப்போ உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கணும்னு சொன்னால், இதை உணர்ந்து அறிவதற்கு முயற்சி வேணும். அதற்கு ஒரு பயிற்சி தியானம், நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த தியானம். ஆனால் கண்ண மூடி அப்படி இருக்கிற போது நான் சொல்கிற மாதிரி தியானம் வரலை, ஏன் வரலை, இதுதான் நீங்கள் இப்போ கேட்கணும். ஏன் வரலை, நத்திங், கம்ப்ளைண்ட்ஸ், என் மனைவி சரியில்லை, இருக்கா இல்லையா, என் கணவன் சரியில்லை, என் குழந்தைகள் சரியில்லை, இந்த சமுதாயம் சரியில்லை, பேங்கில் போன கிளர்க்கு சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, எது சரி, எதுவுமே சரியில்லை, தட் இஸ் அவர் மைண்ட். நம்ம மனசில் இப்போ என்ன இருக்குது, சரியில்லை சரியில்லை சரி. என்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு எல்லாம் சரிதான், எல்லாம் அதான் கீதாச்சாரம் கடைசியில் சொல்லுது, எது நிகழ்ந்ததோ, எது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, எது நிகழ இருக்கிறதோ, எல்லாம் நன்றாக சரியாக நிகழுதுன்னு ஒரு ஒரு ஜூஸ், ஒரு எசன்ஸ் கொடுக்குறார். அதுக்கு அர்த்தம் என்ன, எப்போ நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்லாத, எல்லாம் சரியாக தான் இருக்குது, உன் துருத்தியை ஊதிட்டு சும்மாயிரு, தட் ஒரு கமாண்ட். இல்லை சார், என் கணவர் சரியில்லை, இல்லை உன் கணவர் சரியாக தான் இருக்கிற, இல்லை நீங்கள் அந்த அம்மாவோட பேசிகிட்ருக்க, சரியாக தான் பேசிகிட்ருக்க, யார் சொல்கிறா, கீதா சாரம் சொல்லுது, நிகழ்ந்தது, நிகழ்ந்து கொண்டிருப்பது, நிகழ இருப்பது, எல்லாம் நன்றாக சரியாக. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆகையினால் நீ எதையும் தவறாக பார்க்காத, குற்றமாக பார்க்காதேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு நீண்ட கால பழக்கம் என்ன, எல்லாவற்றையும் குற்றமாக குறையாகவே பார்த்து பார்த்து பழகினதுனால அப்படி இருக்குது. அப்போ முன்னிலிருந்து என்ன செய்யலாம், எதையும் குற்றம் சொல்லக்கூடாது. சார் அது எப்படி சொல்ல முடியும், ஒரு குற்றம்னா குற்றம் தானே, உன்னுடைய பார்வைக்கு அது குற்றம், அவருடைய பார்வைக்கு அவர் சரி, அப்போ அவர் அதெல்லாம் செய்வார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, இப்போ என் கண்ணுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க,
நான் அதை தவறுன்னு சொல்கிறேன். அவர் இல்லை சரிங்கிறார், அவருக்கு அது சரி எனக்கு தவறு, எனக்கு நான் சொல்கிறது சரி அவருக்கு நான் சொல்கிறது தவறு, ஆமாம் தானே? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும், அவங்களுக்கு அது சரி ஆகையினால அதை செய்கிறாங்க, ஆனால் எனக்கு தலையிடுவதற்கு உரிமை இல்லை. யார் மீது தலையிடுவதற்கு? உங்கள் கணவன் மீது. சார் நான் அடுத்தவங்களை நான் ஒன்றும் சொல்லலை, என் வீட்டுக்காரரை சொல்லக்கூடாதா? அவர் யார்? என் வீட்டுக்காரர். அப்படி தானே வருது, ஒரு உரிமை வருதா இல்லையா? சொல்லுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் ஒரு தப்பு செய்தா, என் வீட்டுக்காரர் தப்பு செய்கிறாரு நான் சொல்கிறது எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குல்லங்கம்மா. என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லைன்னு புரியணும். இன்னைக்கு இப்போ எல்லோரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும், வி ஹவ் நோ ரைட்ஸ் டு கிளைம். என் மனைவி தான் உறவு ரீதியாக. இப்போ என் கூட என் மனைவி வந்திருக்கா, என் பொண்ணு வந்திருக்கு, என் பேத்தி வந்திருக்கு. இப்போ மூணு பேரும் இங்கே கூட்டு வைக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, சார் இதில் எது யார், அவங்க யார், உங்களுக்கு என்ன வேணும் கேட்பீங்கள? இது என் மனைவிங்க உறவு. என்ன வேணும்? இவங்க மனைவி உறவு. அது என் பொண்ணுங்க, அது பேத்தி, அது என் சிஸ்டர், என் உறவை நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இந்த உறவுக்கு மீது உரிமை இல்லை. அப்படின்னா புரியுதா? புரியல. இது மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ இனிமையாக மாறிடும். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க தயாராகவும் இல்லை, ஏன் அவரை விட்டு கொடுக்க முடியாது? எனக்கு என் மனைவி, இது உறவு ரீதியாக என் மனைவின்னு சொல்கிறதுக்கு ரைட் இருக்குது, ஆனால் என் மனைவின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற பாருங்க, அப்படின்னா என்ன? டாமினேஷன், அல்லது அதிகாரம் செலுத்துறது. அதுக்கு எனக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு இல்லை. புரியல. அவர் டீ குடிக்க சொல்கிறார், டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெங்க்த்தாக வாங்க, நம்ம புரியுதுக்கு முயற்சி.